அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிருக்கிறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோட தான் இங்க வரணும். இங்க வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்ல, கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னா உபதேசம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா வந்துருங்க, வெள்ள துணியோட வந்துருங்க. ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில 6:30 மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால இங்க யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவுல தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா பெண்கள் காலையில வந்தா உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால இங்க யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வந்து வர்றவங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ள இங்க வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்ல மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்க புரட்டணும், இங்க தங்கக்கூடாது. இந்த விஷயத்த முழுமையா மனசுல வச்சுக்கிட்டு வாங்க. அதனால இங்க வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா நாங்களே இங்க யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடிச்ச உடனே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கோம். அதனால யாரும் இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுணும், காலையில வந்தா சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்டத்திட்டங்கள்ல நம்ம ஆசிரமத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க, எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம். ஆத்மா வணக்கம், நன்றி. ஏன் இந்த கிளாஸ் நடத்துறோம், இதனால என்ன நன்மை? ஏதோ வராங்க உபதேசம் வாங்குறாங்க போறாங்க, அப்படி போகலாம். ஆனால் மனுஷனுடைய மனசு இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது. அதுல 1000 எண்ணங்கள் அது சேர்த்துக்குன்னு, அதுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத தடுமாறின்னு இருக்குது. அப்படிப்பட்ட மனசு தெளிவடைஞ்சால் தான் தெய்வ வழிபாட்டில் போகும். அந்த தெளிவடையத்து வைக்கிறது தான் இந்த கேள்வி பதில். சீடர்னுடைய மனசில் இருக்கிற சந்தேகத்தை போக்கி அந்த சந்தேகங்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்லி அந்த பயணங்கள் பண்ணும்போது தெளிவான பயணங்களாக இருக்கும். அது இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கும். வாழ்க்கை எல்லோரும் வாழணும், அன்போடு வாழணும். எப்படி வாழணும்? உலகத்தில் தாய் தகப்பன் பெற்று போட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு பேர். ஆனால் பிள்ளைங்கள பெற்று போடுறோம், அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பேர். ஆனால் ஒரு திருமணமானால் அதுக்கு ஒரு தனி பேர், துணைவன். அந்த துணைவன் துணைவி, துணைவன் துணைவின்னா என்ன அப்படின்னா, தாய் தகப்பன் சில பருவம் வரைக்கும் தான் கூட வர முடியும், பிள்ளைங்களுடைய பருவம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் மனைவி துணைவி துணைவன் என்ற வார்த்தை இருக்குது, அது மரணத்தருவாய் வரைக்கும் வரணும். அதுதான் கணவன் மனைவி. கணவன் மனைவின்றது ஒரு புனிதமான சொல். அந்த புனிதமான பயணத்தை அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி மேலே அன்போடு இருக்கணும், கணவன் மேலே மனைவிக்கு அன்போடு இருக்கணும்.
ரெண்டு பேரும் இருந்த குடும்ப நட்டம் போது நீங்க அன்பா இருந்த நட்டம்னா உங்க பிள்ளைங்க அன்பா வளரும். ஆனா நீங்க அறுவறுப்பு பண்ணுகின்னு சண்டை சச்சரவு போட்டுக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கணும் விரோதம் பண்ணிக்கணும் பகை பண்ணிக்கணும் பிரிவை உண்டாக்கிக்கலாம். நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் அதே நிலையை கடைபிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்குதான் சொன்னா வாழையடி வாழன்னு. நம்ம எப்படி போறோமோ அப்படிதான் நமக்கு பின்னாடி வர சந்ததி வரும். அப்ப அந்த சந்ததிக்கு நம்ம வழிகாட்டியா அமையணும். அமையணும்னா நம்ம அமைதியோட வாழணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அண்ணங்கிட்ட போய் கேட்டு வாழலாம், அப்பா கிட்ட கேட்டு வாழலாம், தம்பிக்கிட்ட கேட்டு வாழலாம்னு வாழவே கூடாது. அந்த வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழற வாழ்க்கை அது. சுயமா 10 ரூபாய் சம்பாதிச்சேன் இது போதும் எனக்குன்னு வாழணும். அந்த வாழ்க்கையை நீங்க கடைபிடிக்கும் போது உங்க பிள்ளைங்கள அதே மாதிரி வாழ கத்துக்கும். யாருக்கிட்டும் கேட்டு வாழாது. எல்லோருமே தன்னுடைய உழைப்பில் வாழணும். ஆனால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிரிவாக இருக்கிறோம். இந்த ஆண்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு ஆணுக்கும் வரும், ஒரு ஒரு பெண்ணுக்கும் வரும். அந்த குறிப்பிட்ட காலம் போனவுடனே ஆண்களும் ஏதோ மனைவிக்கிட்ட சண்டை போட்டணும், பிள்ளைங்கக்கிட்ட சண்டை போட்டணும், பிள்ளைங்க வீட்டில் சேர்க்காத வெளியே வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறினா கூட ஏதோ கோயில் குளம் அங்கே இங்கே பிச்சை எடுத்து எப்படியோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க. ஆனால் பெண்களுடைய நிலை அப்படின்னு ரொம்ப பரிதாபகரமான நிலையாக இருக்குது. ஏன்னா ஆணனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணனுடைய உடல் அமைப்பு வேறு. எங்கன்னா ஒரு ஆண் ஒரு பிளாட்பாட்டில் கூட பட்டம் கிடக்கலாம், பெண்கள் அப்படி படுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த பகை வந்து விரோதம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர நாளில் அநாத ஆசிரமங்களில் போய் எவ்வளோ பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ உறவுகள் இருந்திருக்கும், எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும், எவ்வளோ நினைச்சதெல்லாம் சாதிப்பாச்சு. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு பிடி சோறு கொடுப்பாங்களான்னு இந்த பெண்கள் தவிச்சு நிற்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரமத்தையும் இந்த நிலை எதுக்கு வருது? அதை இருக்கிறவங்களாவது போனவங்க போகட்டும், இருக்கிறவங்களாவது நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது மன தைரியம் இல்லை. வாழும்போது என்ன நினைக்கிறோம்? ஐயோ என் பிள்ளை மாதிரி உலகத்திலே பிள்ளை இல்லை, என் பொண்ணு மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை அப்படின்னு வாழறோம். ஆனால் அது குறிப்பிட்ட காலம் அதனுடைய காரியங்கள் முடிஞ்ச உடனே உன்னை ஒதுக்கி விட்டுருக்கு. அந்த ஒதுக்கி விடும்போது நீ இருந்ததெல்லாம் அதுங்களுக்காக அழிச்சிட்டு உன்னுடைய பாதுகாப்புக்குன்னு நீ எதையுமே வச்சுக்கல. வச்சுக்காத போது நீ தவிக்கும் போது அநாத ஆசிரமம் தான் உன்னை கை கொடுக்குது. அந்த மாதிரி நிலையை உருவாக்கிக்காதீங்க. பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, பொண்ணுங்களை காப்பாற்றுங்க, எல்லாரையும் காப்பாற்றுங்க. ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிக்குங்க. அது ரொம்ப முக்கியம். அதுலேயும் பெண்கள் முக்கியமாக தனக்குன்னுட்டு ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கணும். யாருடைய தயவுலையும் வாழவோ நான் என்னுடைய உழைப்பில் நான் வாழறேன்ற தைரியத்தோடு வாழுங்க. அந்த தைரியம் எதில் கிடைக்கும்னா யோக பாதையில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லிக் கொடுக்குறோம். இதை செய்கிறவங்களுக்கு யார் இல்லை, பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, யார் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டான். ஏன்னா பட்டினத்தார் சொல்லுவார், எத்தினி தாய் வயிற்றில் பிறந்த நான், அப்போ அம்மா ஒன்றும் இல்லை 1000 அம்மாக்கள், எத்தினி அப்பாக்களுக்கு பிறந்தேன், அப்போ அப்பா ஒருத்தன் இல்லை 1000 அப்பாக்கள், எத்தினி வாட்டி நான் செத்தேன், 1 வாட்டி சாகலை, பல கோடி வாட்டி செத்துருக்குறேன், எத்தினி வாட்டி பிறந்தேன் நான், எத்தினி கோடி வாட்டி பிறந்துருக்குறேன், ஆனால் இந்த பிறப்பு எனக்கு வேணாம். ஏன்னா 100 பேருக்குறேன்னா 10 பேர் நான் திருப்பி திருப்பி பிறக்கணும், இந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பான். ஆனால் 90 பேருடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் இருக்குது. இல்லை சில பேர் வந்து வெளியே மனம் விட்டு பேசிடுவாங்க, சில பேர் சொல்ல முடியாது மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கின்னு இருப்பாங்க. இந்த மன தெளிவு வரணும்னா யோக பாதை அவசியம். இது நல்லா இருக்கும்போதே பிடிச்சோம்னா தான் நமக்கு அந்த தைரியம் வரும், துணிச்சல் வரும், கடவுள் மேலே நம்பிக்கை வரும். எல்லாரும் உலகமெல்லாம் கைவிட்டால் கூட கடவுள் உங்களை கைவிடவே மாட்டான். ஏன்னா உண்மையான தாயும் தகப்பனும் உலகத்தில் இருக்கிற உயிரினத்துக்கு இறைவன் மட்டுமே ஒரே ஒரு தாய் தகப்பன், சக்தியும் சிவமும். மீதி எல்லாம் அந்த இடையில் பிறக்கிறோம் இறக்குறோம், தாய் இருக்கிறா, பிள்ளை இருக்கிறான், கணவன் இருக்கிறான், எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் பிரிய போகிறோம். ஆனால் இறைவனை விட்டு மட்டும் பிரியக்கூடாது. அந்த பிரியாத நிலையை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறோம். அதை கடைபிடிச்சிங்கன்னா தைரியத்தோடு வாழலாம். எந்த நிலையிலையும் மனக்கலக்கம் இருக்காது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் தலைக்கால் தெரியாத ஆட மாட்டோம். சின்ன சின்ன துக்கத்துக்கும் நீ விழுந்துட்டு எழுந்துக்காது இருக்க மாட்டோம். எதுலேயும் ஒரு துணிவோடு நிற்போம். யார் கைவிட்டாலும் என்னை கடவுள் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளவும் பேசுகிறோம்,
இதை செய்து நீங்கள் நல்லா கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். அதை எல்லாரும் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க, அந்த பயணம் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டும் இருந்தது, உசுவாசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது, அதே மழை பெஞ்சிட்டு நான் சதறி போயிருக்கோம். இப்படிலாம் சதுரக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அதை பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் கீழே வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வரும் மண்டபம் தான் அது ஆள் தான், அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.